வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். கொந்தளிக்கும் தென்னிலங்கை மக்கள். குறுகிய மனப்பாங்கு அரசியல் தெரிவு நாட்டை சிதைத்துள்ளது. கர்தினாலின் ஆதங்கம். குறுகிய காலத்தில் 18,000 கிலோ தங்கத்தை விற்ற அரசாங்கம். கோட்டாபய மிகவும் பலவீனமானவர். முன்னாள் வடமாகாண உறுப்பினர் பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கைக்கு வந்து குவியும் இந்திய இங்கிலாந்து நாட்டவர்கள். சமூக வலைதளத்தில் பதிவிடாதீர்கள், போலீசார் விடுத்த கோரிக்கை. ராசி இல்லாத ராஜாவுக்கு அதிர்ஷ்டம், ரணிலுக்காக காத்திருக்கும் ஆசனம். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய வகை விசா யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது? இனி விரிவான செய்திகள். பாரடைஸ் விசா என்ற பெயரில் இலங்கையில் புதிய வகை விசா அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாலைத்தீவிலிருந்து வந்த விமானம் ஒன்று தரையிறங்கியதை தொடர்ந்து இரத்மலானை விமான நிலையத்தின் ஊடாக 54 வருடங்களின் பின்னர் நேற்றைய தினம் மீளவும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், இலங்கையில் நீண்டகால பயணிகளுக்கு பாரடைஸ் விசா வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு மற்றும் அதற்கு வெளியிலுள்ள முதலீட்டாளர்களுக்கு இவ்வாறான விசாக்களை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பொதுவாக இலங்கையில் உள்ள சிறிய விமான நிலையங்களுக்கு செல்வதை விரும்புகின்றார்கள். இந்த நிலையில் அவ்வாறானவர்களுக்கு பாரடைஸ் விசா வழங்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது இலங்கை மத்திய வங்கியின் கையிருப்பிலிருந்து 19,000 கிலோகிராம் தங்கம் தற்போது 1,000 கிலோகிராமாக குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் 18,000 கிலோகிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அஜித் நிவாட் கபரால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக பதவிக்கு வந்து குறுகிய காலத்தில் 5,000 கிலோகிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் கலாநிதி WA விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தங்கத்தை விற்பனை செய்தபோது ஒரு அவுன்ஸ் தங்கத்தை 1,600 டாலர்களுக்கு விற்பனை செய்துள்ளனர். இந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட தினத்திற்கு அண்மைய தினத்தில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் 1,700 டாலர் என்ற வீதத்தில் அதிகரித்து காணப்பட்டது எனவும் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிடாதீர்கள், போலீசார் விடுத்த கோரிக்கை. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் தமது பயணங்கள் தொடர்பான விவரங்களை சமூக வலைதளத்தில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறு பயணங்கள் தொடர்பான விவரங்களை சமூக வலைதளத்தில் பதிவிடுவதனால் குற்றவாளிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என சிரேஷ்ட போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். எனவே புத்தாண்டுக்கு முன்னரோ அல்லது புத்தாண்டின் போதோ பயணங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் அது தொடர்பில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு பதிவிடுவதால் சமூக வலைதளங்களில் நட்பு பட்டியலில் உள்ள சிலரால் ஏமாற்றப்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். சிலரால் குறித்த தரவுகள் பெறப்பட்டு தங்களது வீட்டில் கொள்ளையிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவ்வாறான பதிவுகளை தவிர்ப்பது நல்லது எனவும் சிரேஷ்ட போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பிரதமர் பதவியில் விரைவில் மாற்றம் வரக்கூடும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் விரைவில் அந்த மாற்றம் நிகழும் என அரச வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள நாளிதழொன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நெருக்கடி சூழ்நிலையை சமாளிப்பதற்காக தேசிய அரசொன்று நிறுவப்படும் எனவும் அதில் பிரதமர் பதவி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சர்வதேச ஒத்துழைப்பை பெறும் நோக்கிலேயே இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டிலும் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் 5 தடவைகள் பிரதமர் பதவியை வகித்துள்ளார். எனினும் 1 தடவையேனும் பதவிக்காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. இதன் காரணமாக ராசி இல்லாத ராஜாவாகவே ரணில் விக்ரமசிங்க கருதப்படுகிறார். எது எப்படி இருப்பினும் அரசியல் மாற்றங்களால் பிரதமர் பதவி அவரை தேடி வருவது அதிர்ஷ்டமாகவே அரசியல் வட்டாரங்களில் கருதப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு ஒரு புதிய ஆரம்பமும் தேசிய மாற்றமும் தேவை என்று கர்தினால் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்று தெரிவித்துள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்று 74 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன.
எந்த நிலையில் செழிப்பை நோக்கி இலங்கையர்கள் தேர்ந்தெடுத்த பாதை உண்மையானதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலுள்ள கிறிஸ்துவின் வாழும் இரட்சகர் பேராலயத்தில் இடம்பெற்ற ஆராதனையின் பின்னர் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் இன்றைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையானது இத்தனை ஆண்டுகளில் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல குடிமக்களும் செய்த தவறான தேர்வுகளின் விளைவாகும். இந்த ஆண்டுகளில் 74 ஆண்டுகளில் ஆசிய நாடுகள் முன்னோக்கி நகர்ந்த போது இலங்கை நல்லதில் இருந்து கெட்டதை நோக்கி சரிந்துள்ளது. இதன் காரணமாக நாடு இன்று கடுமையான பொருளாதார மற்றும் சமூக மற்றும் அரசியல் நெருக்கடியில் உள்ளது. இதற்கு குறுகிய மனப்பான்மையை கொண்ட அரசியல் தேர்வுகளே காரணமாகும். இந்த தவறுகள் மற்றும் குறுகிய பார்வையின் விளைவாக இன்று நமது பொருளாதாரம் மொழி மற்றும் மத வேறுபாடுகளால் சிதைந்த ஒருவரையொருவர் சந்தேகிக்கக்கூடியவர்களாக உள்ளனர் என்றும் கர்தினால் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாட்டை மீட்க முன்னுரிமை வழங்க வேண்டும் என அமைச்சர் மகிந்தானந்த தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பாரிய அழுத்தங்களுக்குள்ளாகி இருப்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் இது தொடர்பில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியானது அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நெருக்கடி அல்ல, அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய விவசாய அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மக்களும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். வயிற்றுக்கு என்ன கிடைக்கும் என்பதை மாத்திரம் சிந்திக்காமல் நாட்டுக்கு என்ன கிடைக்கும் என்பதை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். அரசாங்கத்தை திட்டுவது அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உயிர் மீதமாக இருப்பதற்கு அரசாங்கம் வழங்கிய தடுப்பூசி காரணம் என்பதனை இன்று பலரும் மறந்துவிட்டனர். எரிபொருள் நெருக்கடி, எரிவாயு நெருக்கடி, அத்தியாவசிய உணவு நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து நெருக்கடிகளும் விரைவில் தீர்க்கப்படும். அதற்கான நடைமுறை திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என அமைச்சர் கூறிய கருத்து மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு என்ற கேள்வியையும் அரசாங்கத்திடம் கேட்டுள்ளனர். இந்த வருடம் மார்ச் 24 வரையில் 263,121 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஆணையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி மார்ச் 24 வரை 84,287 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 96,507 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். மார்ச் 1 முதல் 24 வரை 18,863 இந்திய சுற்றுலா பயணிகளும் இங்கிலாந்தில் இருந்து 8,779 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். அந்த காலகட்டத்தில் ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,008 ஆகும். ஜெர்மனி, பிரான்ஸ், போலந்து, அமெரிக்கா, கஜகஸ்தான், கனடா மற்றும் ஈரான் ஆகிய அந்த காலகட்டத்தில் முக்கிய சுற்றுலா நாடுகளாக இருந்தன. இதேவேளை ஜனவரி 1 முதல் மார்ச் 24 வரை 43,358 இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 36,826 ஆகும். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 26,863 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 20,740 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 13,780 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மிகவும் பலவீனமானவர், அவருக்கு முதுகெலும்பு என்பது கிடையாது என வடமேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் உபலங்கனி மாலகமுவ தெரிவித்துள்ளார். நீந்தவூர் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ரொம்ப பலவீனமானவர். அவர் இராணுவத்தில் இருந்தார் என்பது வேறு விடயம். அவர் ஏனையோரின் உத்தரவு, அறிவுறுத்தல் ஆகியவற்றுக்கு அமையவே அங்கு செயல்பட்டார் என்பதே உண்மையான விடயமாகும். அவருக்கு முதுகெலும்பு கிடையாது, ஆனால் தலைக்கணம் அளவுக்கு மிஞ்சி கிடக்கிறது. எவருடைய சொல்லையும் கேட்டு நடப்பதாக இல்லை. இந்த நாட்டை பீடித்த சாபக்கேடாக பசில் ராஜபக்ச இருக்கின்றார். பிரதமர் மகிந்த ராஜபக்ச மீது நிச்சயமாக ஒரு நன்மதிப்பு இருந்தது, ஆனால் இப்போதும் அதுவும் இல்லாமல் போய்விட்டது. நாடு கெட்டு குட்டிச்சவராகி கொண்டிருக்கிறது. எதிரிகளாக நாட்டு மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றனர். ஆட்சி மாற்றம் ஒன்றே மீட்சிக்கான ஒரே வழி. ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்.
அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். இதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பொங்கி எழ வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அது ஒரு பாசாங்கு நாடகமே. அவர்கள் எதையும் தமிழர்களுக்கு வழங்கப் போவதில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் அழைத்து பேசி இருந்தால் கூட ஒரு பேச்சுக்கு அவரை நம்பியிருக்க முடியும். எமது கட்சிக்கு இன மத மொழி பேதங்கள் கிடையாது. அனைவரும் இந்நாட்டு மக்களே. அனைவரும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சமாதானமாக வாழ வேண்டும். நாம் வரவுள்ள எந்த தேர்தலாக இருந்தாலும் நிச்சயமாக நாடளாவிய ரீதியில் போட்டியிடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.